அஸ்ஸலாம் அலைக்கும். உங்களுடன் பேசுவது உங்கள் சட்டத்தரணி மிஸ் ஹுசைன். இன்று நான் எடுத்துள்ள தலைப்பானது இலங்கை சட்டம் பற்றிய அறிவின் பற்றாக்குறைவாலும் போதிய விழிப்புணர்வு இல்லாததாலும் ஏற்படும் விளைவுகள் பற்றியதாகும். சட்டம் எனும் போது ஒரு சமூகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோவையே ஆகும். மேலும் நமது நாட்டு சட்டமானது ரோமன் டச்சு சட்டம், ஆங்கில சட்டம், கண்டியன் லோ, தேசவளமை சட்டம் மற்றும் முஸ்லிம் லோ போன்ற எல்லா சட்டங்களினதும் கலவையாகும். எனவே அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நம் நாட்டு சட்டத்தை நாம் அறியாதிருக்கும் போது நாம் வீணாக சட்டத்தின் பிடியில் சிக்க வேண்டியிருக்கிறது. நான் இந்த விடயம் பற்றி எடுக்க முக்கிய காரணம், எனது நண்பி ஒருவர் ஸ்ரீலங்காவில் உள்ள தனது வீட்டில் கீழ் மாடியில் தனது பெற்றோரையும் மேல் மாடியில் தனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தையும் வைத்திருந்தார். ஆனால் அவர் செய்த தவறு, மேல் மாடியில் இருந்த குடும்பத்திற்கு எக்ரிமெண்ட் போட்டு குடியிருக்க செய்யாமல் இருக்க அனுமதித்திருக்கிறார். அந்த நண்பி வெளிநாடு வந்து 12 வருடங்களாகிவிட்ட நிலையில் அந்த குடும்பத்தவர்கள் தற்போது அந்த இடத்தை தமதாக்க முயற்சி செய்கிறார்கள். வாடகை கட்டளை சட்டத்தின் கீழ் எக்ரிமெண்ட் போடாததால் எனது நண்பி இப்போது தடுமாறுகிறார். வழக்கு கோர்ட்டில் இருக்கிறது. இதற்கு காரணம், அவ்வாறு வாடகையோ சேவகமோ பெறாமல் ஒருவரை தொடர்ந்து தமது வீட்டில் 10 வருடங்களுக்கு மேல் வைத்திருக்க முடியாது என்ற சட்ட அறிவின்மையே ஆகும். இவ்வாறு தனியார்க்கு உரிமை அல்லாத அரச நிலமான வனம் சம்பந்தமான நிலங்கள், உற்பத்தி இல்லாத நிலங்கள், கடற்கரை போன்ற இடங்களில் அத்துமீறி குடியிருத்தல், காட்டு மரங்களை வெட்டி கடத்தி செல்லல், கடற்கரை மணலை அகழ்தல் என்பன அத்துமீறல் கட்டளை சட்டத்தின் கீழ் குற்றமாகும். இதற்கு 5 வருட தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் என தண்டனைகள் உள்ளன, அல்லது இரண்டும் சேர்த்து என குற்றத்திற்கேற்ப தண்டனைகள் இருக்கும். மேலும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருவோரும் சரி, இலங்கையில் இருப்பவர்களும் சரி, இலங்கையில் உள்ள புராதன சின்னங்களை பாதிப்பு வராமல் பாதுகாக்க வேண்டும். இங்கு ஒரு விடயத்தை எடுத்தால், ஒருவர் இலங்கையில் உள்ள சிகிரியாவிற்கு சென்றபோது அங்குள்ள புராதன சின்னங்களில் ஒன்றான சிகிரியா கல்வெட்டில் தனது பெயரை பதித்திருக்கிறார். இதனால் ஒரு புராதன சின்னத்தை சேதம் ஏற்படுத்திவிட்டதாக அவர் கைது செய்யப்பட்டார். கோர்ட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட போது கைது செய்யப்பட்டவர் பக்க வழக்கறிஞர், இவர் அவ்வாறு எழுதக்கூடாது எனும் அறிவில்லாமல் அதை செய்துவிட்டார் என வாதாடியுள்ளார். ஆனால் நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? நாட்டின் சட்டம் தெரியாதிருப்பதே மன்னிக்கக்கூடிய குற்றமில்லை என கூறி 7500 ரூபாய் தண்ட பணம் செலுத்துமாறு தீர்ப்பளிக்கப்பட்டதுடன், அவ்வாறு பணம் செலுத்த தவறுமிடத்து 6 மாத கடும் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தார். அடுத்து வேறொரு சட்ட விடயத்தை பார்ப்போம். இங்கு நாட்டில் அரிதாகி வரும் பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்களை யாரும் சட்டமுறையின்றி எடுத்து செல்ல முடியாது. இவ்வடிப்படையில் ஒரு சம்பவத்தை எடுத்தால், ஒரு குடும்பத்தினர் தமது இலங்கை சுற்றுலாவில் இடங்களை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது அவர்களது சிறிய மகன் ஓரிடத்தில் மரத்தில் தூக்கணங்குருவி கூட்டை கண்டு அதை எடுத்து தரும்படி அடம்பிடித்துள்ளார். எனவே அவர்களும் குருவி கூட்டை எடுத்து கொடுத்துள்ளார்கள். உங்களுக்கு தெரியும், தூக்கணங்குருவி மிக அழகாக பல அறைகள் அமைத்து கூடு கட்டும். அந்த ஒரு அறையில் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு சிறிய குருவி குஞ்சு இருந்துள்ளது. இலங்கையை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை.
அங்கு இடையிடை போலீசார் வாகனங்களை நிறுத்தி செக் பண்ணுவார்கள். அவ்வாறு ஓரிடத்தில் செக் பண்ணும்போது கூட்டினுள் குருவி இருந்ததை கண்டுவிட்டனர். எனவே இவ்வரிதான பொருள் சட்டமுறையின்றி எடுத்து செல்ல முடியாத அந்த தூக்கணங்குருவி குஞ்சை கொண்டு சென்றது குற்றம் எனப்பட்டு 5000 ரூபா தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டதுடன், இவ்வித அரிய பொருட்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள் சட்டமுறையின்றி எடுத்து செல்லப்படும் இடத்து அந்த வாகனமும் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் அந்த குருவியுடனான கூட்டை கொண்டு சென்ற விலையுயர்ந்த வாகனமும் பறிமுதலானது. அடுத்ததாக போக்குவரத்து சட்டம் பற்றிய சில விடயங்களை தருகிறேன். நேரம் கருதி எல்லா சட்டங்களையும் அறிமுகப்படுத்த முடியாவிட்டாலும் முக்கியமான சிலவற்றை தருகிறேன். போக்குவரத்து ஒழுங்கு மீறப்படுவதால் எத்தனை விபத்துக்கள்! அப்பப்பா, மோட்டார் சைக்கிள் அல்லது கார் 70 km/h மேல் செல்ல முடியாது. ஹெல்மெட் இன்றி மோட்டார் சைக்கிளில் செல்லக்கூடாது. குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலான நபர்கள் ஒன்றாக மோட்டார் சைக்கிளில் பயணிக்க கூடாது என எல்லா சட்டமும் தண்டனைகளும் ஒழுங்காகத்தான் இருக்கின்றன. ஆனால் ஓவர்டேக் பண்ணி எங்குதான் அவ்வளவு அவசரமாக செல்கிறார்களோ தெரியாது. இவ்வாறு தான் இரவில் ஒரு ஹெட்லைட்டுடன் வந்த ஒரு முச்சக்கர வாகனம் எதிரே வந்த ஒரு பெரிய வாகனத்துடன் மோதி சம்பவ இடத்திலேயே த்ரீ வீலரில் வந்த சிறுமி பலியானதும் அதன் டிரைவரும் தாயாரும் கடும் காயத்துக்குள்ளானதும் ஸ்ரீலங்காவில் உள்ள புத்தளத்தில் நடந்த சம்பவமாகும். இவ்வாறு ஒன்றா இரண்டா ஏராளம். அடுத்து கடைசியாக ஒரு சட்ட விடயம். இங்கு பக்கத்து வீட்டிலோ உங்கள் தெருவிலோ தேவையற்ற சந்தேகமான நடவடிக்கையை காண நேரிட்டால் அல்லது சட்டமுறையற்ற பொருட்களை யாரும் பதுக்கி வைப்பது அறிந்தால் போலீசாரிடம் புகார் கொடுக்க தவறாதீர்கள். அவ்வாறு நீங்கள் அறிவிக்க தவறும் இடத்து ஒருவேளை ஏதாவது தகவலை பெற்று போலீசார் பதுக்கி வைக்கப்பட்ட பொருட்களை பிடிக்க வரும்போது அந்த பொருட்களை தமது பாதுகாப்பிற்காக உங்கள் வீட்டின் பக்கம் வீசலாம். இப்போது உங்கள் வீட்டு பக்கம் போலீஸ் வந்து தேடினால் யார் குற்றவாளி? எனவே எதிலும் அவதானமாக இருங்கள். இவ்வித அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். பொதுவில் UK, யூரோப் போன்ற நாடுகளை எடுப்பின் அந்த நாடுகள் பற்றிய முழு அறிவும் சட்ட அறிவுகளும் இல்லாமல் அந்த நாட்டு பிரஜையாக முடியாது. யுனைடெட் கிங்டமை எடுத்தால் லைஃப் இன் த UK எனும் UK பற்றிய வரலாறு, பாராளுமன்ற நடைமுறைகள், சட்டங்கள், நிர்வாகத்துறை, நீதித்துறை, போலீஸ் பற்றிய விடயங்கள், மற்றைய மக்களுடன் பழகும் முறைகள் போன்ற அனைத்து விடயங்களும் அடங்கிய அந்த புத்தகத்தை படித்து அதில் சித்தி அடைந்தால் மட்டுமே UK-இன் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டிற்கே விண்ணப்பிக்கலாம். ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்? நாட்டை பற்றியும் சட்டங்கள் பற்றியும் விளங்காமல் அங்கு நிரந்தர உரிமையுடன் யாரும் இருக்க முடியாது என்பதாலேயே. இதைத்தானே உங்களிடம் சொல்கிறேன். நமது நாடு பற்றியும் ஒழுங்கு பற்றியும் தெரிந்தால்தானே நாம் எல்லாம் இலங்கை பிரஜைகள். புரிந்து கொள்ளுங்கள். சட்டங்கள் யாவற்றையும் அறியுங்கள். இல்லாவிடின் கேட்டு விளங்குங்கள். நமது நாட்டு மக்களுக்கு முழு சட்ட விடயத்தையும் விளக்காமல் ஓயக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விளக்கங்களையும் பார்க்க வேண்டும். வெளியிடும் சட்ட விடயங்களை பார்ப்பதுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் எனது வெளியீடுகளை பார்க்க முடியும் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி.